மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பின்பற்றாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்பது பிறந்த நேர அடிப்படையில் வரக்கூடிய சில விஷயங்கள். கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்திற்கு பலன் சொல்கிறவன் இல்லை நான் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எவருடைய பிறந்த நேரமும் துல்லியமானது அல்ல. ரொம்ப அக்யூரேட்டாக குழந்தை பிறக்கிறது எப்பன்றதை தெரிஞ்சே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அதற்கென்னா ஒரு ஆளை அப்பாவையோ, அதாவது அம்மா வந்து பிரசவ அறைக்குள் இருக்கும் பொழுது அப்பாவோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ, மாமனாரோ மாமியாரோ தாத்தா பாட்டி இவங்க போனவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் குழந்தை பிறந்த நேரம் அக்யூரேட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுக்கிட்டேயோ டாக்டர்கிட்டேயோ சொல்லி பிரசவ வார்டுக்கு வெளியே இருக்கும் பொழுது மட்டுமே, குழந்தை பிறந்த உடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு குழந்தை பிறந்துருச்சுங்க, 2 மினிட்ஸ் முன்னாடி குழந்தை பிறந்துருச்சுங்கன்னு ஒரு நர்ஸு வந்து வெளியில் சொல்லுவாங்க. அதாவது அக்கறையுள்ள ஜோதிட நம்பிக்கையுள்ள இது வந்து ஒரு 10% பேர் தான். மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுன்றது ஒரு முன்ன பின்ன தான் இருக்கும். அதாவது இந்த அக்கறை எடுத்துக்காத அமைப்புகளில் ஒரு டாக்டர் வந்து ஒரு டாக்டரோ நர்ஸோ அந்த குழந்தைய சரியாக பிறக்க வைப்பதற்கு தான் இருக்கிறாங்களே தவிர, சரியான நேரத்தில் எந்த நேரத்தை சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லைன்றதை அடிக்கடி நம்முடைய வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதாவது மருத்துவருடைய ஒரு செவிலியருடைய பணி என்ன, அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் அம்மாவும் சேஃப்டியாக பிறக்கிறதானே தவிர அந்த பிறந்த நேரத்தை அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இதை நிறைய பேர் இதை எடுத்துக்காமல் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் கொடுத்த நேரம் தாங்க, சிசேரியன் தாங்க, கரெக்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் அத்தி பூத்தார் போல் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பிரசவ நேரத்தில் குருஜி நான் வந்து முடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், நினைவில் தான் இருந்தேன், எனக்கு நேர வாழ்க்கலாக்கு இருந்தது, நான் கரெக்டாக துல்லியமாக பார்த்தேன்னு வாங்க. இது நம்பிக்கைக்குரிய ஒன்று. பெற்ற தாயே இதை சொல்லும்போது ஒரு பெரிய அமைப்பு. ரெண்டாவது, ஏற்கனவே பிறந்த நேரம் சரியானது தானே ஒரு வீடியில் போட்டிருந்தேன், அது என்னால் மறக்கவே முடியாது. அதாவது 9:27 குழந்தை பிறந்ததாக ஒரு தாய் ஜாதகம் பார்க்குறாங்க. அம்மா 9:27 உங்கள் குழந்தை பிறக்கலம்மா, 20 நிமிஷம் முன்னாடி 9:07 பிறந்துருச்சுன்னு ஆர்கியூமெண்ட் ஆகுது. இல்லை குருஜி, நான் நினைவில் இருந்தேன், என் குழந்தை பிறக்கும்போது எனக்கு 9:27, டாக்டரும் தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம். இல்லையம்மா, பிறந்த நேரம் இடிக்குது, லக்னம் மாறுது, 9 மணிக்கெல்லாம் குழந்தை பிறந்துட்டு தான் கணக்கு வருதேம்மா அப்படின்ட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் அந்த தாய் சொன்ன ஒரு பதில் என்னை, என்னால் இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. இது வேணா சரியாக இருக்குமா பாருங்கள் குருஜி, 9:27 குழந்தை பிறந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்திற்கு முன்பு குழந்தையுடைய தலை மட்டும் வெளியே வந்துருச்சு, குழந்தையுடைய தலை மட்டும் வெளியே வந்துருச்சு. அதற்கப்புறம் பிரசவம் கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. அதற்கப்புறம் தலை உடல் முழுவதும் வெளியே வர்றதுக்கு 9:27 ஆச்சு, ஆனால் தலை வந்து 9 மணிக்கே வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் அந்த ஆயுதம் போட்டு அது போட்டு இது போட்டுன்னு பிரசவம் கொஞ்சம் சிக்கலாகி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தை முழுவதுமாக வெளியே வந்தது. ஆனால் குழந்தை முழுவதுமாக வெளியே வந்த நேரம் 9:27, தலை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா, ஏமா இதைத்தாம்மா நானும் சொன்னேன், தலை வந்த உடனே குழந்தை சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். குழந்தை சுவாசித்து உயிரோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் தான் பிறந்த நேரம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். ஆனால் இதாவது எப்போவாவது ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் அந்த குழந்தை பிறந்த நேர அமைப்புகளில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்லியமான நேரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் பாவக முனை அமைப்புகளை சில நேரம் இதாக இன்னும் கொஞ்சம் நல்ல சரியாக கண்டுபிடிக்கலாம். பாவக குழந்தை பிறந்த நேரம் இருக்கும்போது பாவக முனை அமைப்புகளை சரியாக கணித்து அந்த பாவக முனை லக்ன பாவக முனையோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பாவத்துவ சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இன்னும் கூட சில பலன்களை துல்லியமாக்கலாம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு பரம்பொருளின் உதவியால் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த சிற்றறிவுனால் ஏதோ ஒன்று கிடைக்குது. ஆனால் அது எல்லாருக்குமே அப்ளை பண்ண முடியல. ஏன்னு சொன்னால், 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் முன்னாடியே பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்கப்பட்ட ரியல் பிறந்த நேரத்திற்கும் பாவக முனைக்கும் 3 டிகிரி வந்துடும். 1 டிகிரி என்பது 4 நிமிஷம் கொண்டது. நீங்கள் உதாரணமாக மேஷ லக்னத்தில் 10 டிகிரியில் பிறந்திருக்கிறதா நீங்கள் வந்து டைம் கொடுக்குறீங்க, ஒரு குழந்தையோட டைம் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அதற்கு 15 நிமிடத்திற்கு முன்பே பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய பாவக முனை 7 டிகிரி அல்லது 6 டிகிரிக்கு போயிடும். முன்பே 4 டிகிரி வித்தியாசம் வரும். இந்த மாதிரியான விஷயங்களால தான் பாவக முனை துல்லியமாக இல்லாத, பிறந்த நேரம் துல்லியமாக இல்லாத காரணத்தினால தான்
அந்த அமைப்புகளையும் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சிகள் ஆய்வுகள்லாம் பண்ணி இதுவா அதுவா, அதாவது காலுக்கு செருப்பை விட செருப்பிற்கு காலை மாற்றுகின்ற சில அமைப்புகளில் சில ஆராய்ச்சிகள் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பாபக முனை அமைப்புகளை கூட துல்லியமாக சொல்ல முடியல. இங்கே நான் ஒரு சில விளக்கங்கள், ஒரு மூன்று ஜாதகத்தை நான் இப்போ கொடுக்க போகிறேன். மூன்று கையில் கிடைக்கிற ஜாதகத்தை மாணவர்கள் மனம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஜோதிடத்தினுடைய பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னு சொன்னால், விதிகளை மட்டும் தெரிந்து வைத்து கொண்டு இந்த விதிகளின் அடிப்படையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பலசை வந்து யாருமே இங்கே ரெஃபர் பண்ணுறதில்லை. ஆனால் என்னுடைய லைவில் பேசுகிறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியுது. என்னுடைய அமைப்பு பெரும்பாலும் நான் என்ன பண்ணுவேன், விதிகளோடு ப்ரெடிக்ட் பண்ணுற போது பாஸ்ட்டை செக் பண்ணுவேன். இப்படி இருக்கணுமே, இப்படி இருக்கணுமே, இப்படி நடந்திருக்கணுமே, 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கணுமே, 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கணுமே, குழந்தை இதை படிச்சிருக்கணுமே. என்ன ஒன்று, ஆதிபத்தியங்கள் வேறு, காரகத்துவங்கள் வேறு. என்ன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் குழந்தை ஒரே, அதாவது ஒரு குழந்தை விருச்சிக லக்னத்தில் பிறக்குது, ஆனால் நம்ம கணக்குப்படி அது துலா லக்னத்திலே பிறந்திருக்கும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தால் துலா லக்னம்னு வைங்க, அந்த குழந்தை என்ன படிச்சிருக்கணும்னு கேட்டால் 2 லக்னத்திற்கும் படிப்பு ஒன்று தான். ஏன்னா கல்வி அமைப்புகள் காரகத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் நடைபெறுகின்றன, ஆதிபத்தியங்களின் அடிப்படையில் நடைபெறல. இதை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய நாலெட்ஜ் வேணும். இந்த இந்த வீடியோவில் கொஞ்சம் டெப்த்தான விஷயங்களை பேசுகிறேன், அதனால தான் இதை பொது வீடியோவே போடுறேன். விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால், துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் ஒரு நேரத்தில் மட்டும்தான் இந்த இடத்துல விருச்சிக லக்னத்தினுடைய குணமான மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் என்பதை சிக்கலான அமைப்புகளில் தான் கணிக்கணும். ஆனால் சிக்கலே இல்லாமல் ஒரு சனி சுபத்துவமாக இருக்கிறார், சனி மட்டுமே குரு சுக்கர தொடர்புகளில் வலுத்திருக்கிறார்னா அந்த குழந்தை எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சனியின் இரும்பு, இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான விஷயங்கள், ரொபோட்டிக்ஸு, சனியுடைய கருப்பு நிற தொழில் இந்த மாதிரியான அமைப்புகளில் மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய தொழில், வழக்கறிஞர் துறை இது மாதிரியான அமைப்புகளில் தான் கண்டிப்பாக அது போகும். அது எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அதற்கப்புறம் அதனுடைய ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தோடு அவர் எப்படி தொடர்பு கொள்கிறார். துல்லியமான சுபத்துவ அமைப்புகளில் ஒரே ஒரு கிரகம் இருக்கும்போது மட்டும் எந்த இடத்துலையும் லக்னத்தை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். அந்த காரகத்துவ சுபத்துவ கிரகத்தின் காரகத்துவ அமைப்பின் அடிப்படையில் தான் கல்வி போன்ற அமைப்புகள், தொழில் வேலை அமைப்புகள் சர்வ நிச்சயமாக அமையும். இதை வந்து நான் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டில் வெகு தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது மாறும்போது அங்கே அவயோக திசை என்கின்ற விதி விளக்கு சொல்லியிருக்கிறேன். விதியை விட விதி விளக்கு முக்கியம். சரி, இந்த இடத்துல நம்ம என்ன, பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன தப்பு பண்ணுறோம், கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம், அந்த ஜாதகத்தை கொடுத்தோடனே அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்குன்ட்டு அந்த நேரத்தில் கிடைக்கிற அமைப்பை வச்சு ஒரு பலன் சொல்கிறது தான் இங்கே எல்லாருக்கும் பெரும்பாலாருக்கும், நான் எல்லாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். பெரும்பாலானவர்கள் கையில் கிடைக்கின்ற ஜாதகத்தில் லக்னத்தில் ஏதாவது தவறு இருக்குதா அப்படிங்கிறத இங்கே யாருமே பார்க்கறது இல்லை. அதனால தான் ஜோதிடம் பொய்யாய் போயிடுது. லக்னத்தில் தவறு இருக்குதா, பிறந்த நேரத்தில் தவறு இருக்குதானே இங்கே பெரும்பாலும் ஒரு 10% பேர் நான் குறை சொல்ல மாட்டேன், என்ன மாதிரி ஒரு 10% பைத்தியக்காரங்க இருந்தாலும் இருக்கிறாங்க. டக்குன்னு அந்த ஜாதகத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குது, ஒரு சில கேள்விகளை முன்னரே கேட்டு இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா, இந்த குழந்தை இப்படியா, விருச்சிக லக்னம்னா கோபக்காரன், மேஷ லக்னம்னா கோபக்காரன், தனுசு லக்னம்னா சாந்தமானவன், மிதுன லக்னம்னா புத்திசாலி, இந்த மாதிரியான லக்ன பாவக அடிப்படையில் சில விஷயங்களை உறுதி செய்து கொண்டு இந்த லக்னத்தில் குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு மாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் அடிக்கடி சொன்ன மாதிரி ஜோதிடம் ஒரு மாதிரியாக போய் இன்னைக்கு தாங்க ஓரளவுக்கு அப்டேட் ஆகி பரவலாக ஓரளவுக்கு விஞ்ஞானம்னு சொல்கிற அளவுக்கு இப்போ தாங்க ஒரு தலைமுறை வந்திருக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உண்மையான பிறந்த நேரத்தையே ஒரு மாதிரி ஆண் காலம் பெண் காலம் என்கின்ற கவைக்கு உதவாத சில விஷயங்களை வச்சுக்கிட்டு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு மாதிரி, இந்த குழந்தை 11:30 பிறந்திருக்காதே, 11:30 பிறந்திருந்தால் பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்குமே, ஆம்பளை பிள்ளையாச்சே, 11:30 பிறக்கல, 12 மணிக்கு தான் பிறந்ததுன்னு ஜோசியராக நேரத்தை மாற்றின ஆண்காலம் பெண்காலம் என்கின்ற முட்டாள்தனமெல்லாம் நடந்தது. ஆகவே இப்போ அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்லை என்று நினைக்கிறேன். இப்போது கிராமப்புறங்களில் கூட ஒரு வழி வழியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சில சில ஜோதிடர்கள் நிறைய அளவில் மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமூக ஊடகங்களின் தயவில், யூடியூப்பில் பேசக்கூடிய சில வீடியோக்களின் தயவில் அப்படின்றது எனக்கே நிறைய எங்கிட்ட பேசுகிறவங்க எனக்கு மெயில் அனுப்புகிறவங்க மூலமாக சில பல விஷயங்கள் தெரியுது. ஆக ஜோதிடரே ஒரு நிலையில் தான் தோன்றித்தனமாக ஆண்காலம் பெண்காலம் என்கின்ற அமைப்பில் அது எதற்காக சொல்லப்பட்டது என்பதே தெரியாமல் பிறந்த நேரத்தை மாற்றினது இருக்குது. இன்னொன்று தெரியுமா, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு பிறந்தவங்க முன்னாடிலாம் பிறந்த நேரத்தையே எழுதியிருக்க மாட்டாங்க, வெறும் நாளிகை கணக்கு எழுதியிருப்பாங்க. அதையும் ஏன்றதை உண்மையை சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயங்களில். அந்த ஜோதிடர் அந்த ஜாதகத்தில் செய்த தவறை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது, மற்ற ஜோதிடர் கண்டுபிடிச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நாளிகையில் ஜோசியர் நேரத்தை எழுதிடுவார். பிறந்த நாளிகை, அதாவது
உதயாதி நாளிகை 18:30 நாளிகை வினாடினு எழுதியிருப்பார். இதில் சௌகரியமாக என்னன்னா, அவர் பிறந்த நேரத்தை மறைச்சிடுறார், பிறந்த நேரத்தை வேணும்னே மறைக்கிறார். ஒரு நோட்டு புக் புஸ்தகம் முழுக்க ஜோசியர் எழுதி கொடுத்துருப்பார், வர வரி வரியாக பக்கம் பக்கமாக. ஆனால் அதில் உதயாதி நாளிகை 18:30 பக்கத்தில் பிறந்த நேரம் காலை 9:35 எழுதுறதுக்கு அவருக்கு மை இருக்காது, மனசு இருக்காது. அதற்கு காரணம், பிறந்த நேரத்தை அந்த ஜோதிடர் மறைக்கிறார். எவருடைய ஜாதகத்தில், அந்த காலத்திய ஜாதகத்தில், இப்போ தான் கம்ப்யூட்டர் வந்துட்டதுனால எல்லாரும் போட்டு தான் ஆகணுன்ற வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டிருக்கின்ற ஜாதகங்கள் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா, பிறந்த உதயாதி நாளிகை மட்டுமே போடப்பட்டிருக்கும். அது உண்மையில் அந்த ஜோதிடர் அவர் ஏதாவது தவறு கண்டிப்பாக பண்ணியிருப்பார். தன்னம்பிக்கை இல்லாத ஜோதிடர் மட்டும்தான், தவறு பண்ணுகின்ற ஜோதிடர் மட்டும்தான், கணக்குகளில் தவறு பண்ணுகின்ற ஜோதிடர் மட்டும்தான் பிறந்த நாளிகை நேரத்தை மறைச்சு நாளிகையாக குறிப்பிட்டிருப்பார். நான் அடிக்கடி சொல்வதைப் போல, எந்த ஒரு தாயும் தகப்பனும் என்னுடைய குழந்தை 18 நாளிகை 30 வினாடியில் பிறந்ததுன்னு ஜோசியம் எழுத ஜாதகம் எழுத கொடுக்க போகிறதில்ல. என் குழந்தை 6:45 பிறந்தது, 5:45 பிறந்தது, 7:45 பிறந்தது, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆக அந்த இடத்துல மறைக்கின்றவர் தான் செய்த தவறை, அப்படியே தான் செய்த ஒரு தவறை வந்து மறைக்கின்ற ஒரு அமைப்புக்கு வந்துடுறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இப்போ இந்த வீடியோவோட நோக்கம், பிறந்த நேரத்தை எப்படி தான் செக் பண்ணுறது? பிறந்த நேரத்தை ஏதாவது தவறுகள், லக்ன சந்தியில் பிறந்தவர்களாக இருக்கட்டும், ஒரு மணி நேரம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய அமைப்புகளே இருக்குது. கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு தயவு செய்து மாணவர்கள் பலன் சொல்லாதீங்க. அப்படி பலன் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சராசரி ஜோதிடராக ஆகிடுவீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் தனித்துவமான ஜோதிடராக நீங்கள் ஆக முடியாது அப்படிங்கிறதையும் நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டு வரேன், லைவ்லேயும் அதை நிரூபிச்சுக்கிட்டு வரேன். கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன் சொல்லாதீங்க, எதையும் சந்தேகப்படுங்கள். அதுலேயும் லக்ன சந்தியில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப முக்கியமாக சந்தேகப்படணும். அவர் 10 நிமிஷம் முன்னாடியே பிறந்திருக்கலாம். எல்லாருடைய நேரமும் ஒரு நேரத்தில் 10 நிமிஷம் முன்னாடியே, எல்லாருடைய நேரமும் பெரும்பாலும் 10 நிமிஷம் முன்னாடி, 15 நிமிஷம் முன்னாடி இருக்கிறதுக்கான அமைப்புகள் பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட டாக்டருங்கிட்ட கேட்டிங்கனாலே என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டருங்களுடைய செய்து, நான் நிறைய டாக்டர்கிட்ட கிட்டத்தட்ட 2000 டாக்டர்ஸ் ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த டாக்டருங்க தான் ஓரளவுக்கு ஜோதிட நம்பிக்கையுள்ளே டாக்டர் வந்து அவர் ஒரு பொறுப்புணர்வாக அந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது அப்படிங்கிறத தாய் தகப்பனுக்கு சொல்ல வேணும் அப்படிங்கிற அமைப்பில் இருப்பார். ஆனால் பெரும்பாலான மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, ஜோதிட நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அதை பற்றின அவசியமே இருக்காது. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பிரசவம்லாம் முடிஞ்சு அந்த டென்ஷன்லாம் முடிஞ்சு குழந்தையும் தாயும் பத்திரமாக பிரிந்ததற்கு பிறகு அவரே ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம், அப்படி இப்படி வந்ததுக்கப்புறம் பர்த் சார்ட் எழுதும்போது மட்டும்தான், ஏமா அந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்தது, காலையில் ஒரு 10:10 10:30 பிறந்ததா, 10:30 பிறந்ததா, இல்லை சார் 10:30 பிறந்தது, அப்படியா, சரியா, சரி நான் எதுக்கும் 10:30 போட்டு வைக்கிறேன் அப்படின்னு 10:30 போட்டு அவர் சாட்டில் கொடுப்பார். இதுதான் உண்மை. ஆனால் இப்பொழுது நான் 2000 பிறகு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்து விட்டதற்கு பிறகு, எல்லார் கையிலையும் செல்ஃபோனில் டைம் வந்து விட்டதற்கு பிறகு இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது. ஆனாலும் பிறந்த நேரத்தை சந்தேகப்படுங்கள், பிறந்த நேரத்தை சரி செய்யுங்கள், பிறந்த நேரத்தை சரி செய்து விட்டு பலன் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம். திரையில் ஒரு ஜாதகம் இந்த பக்கம் வந்திருக்கு. இந்த ஜாதகர் என்கிட்ட முதல்ல கொடுத்த நேரம் 10:50 அவர் கொடுத்த நேரத்திலேயே போட்டுடுறேன், 6 ஜூன் 1994 10:50 AM சென்னையின் பிறந்த ஜாதகம், ஜாதகம் திரையில் வந்துருச்சு. பாருங்கள், சிம்ம லக்னம், 2ல குரு ராகு 3ல குரு ராகு 7ல சனி 9ல சந்திரன் செவ்வாய் கேது 10ல சுக்கிரன் 11ல புதன் சுக்கிரன் லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறார். லக்ன சந்தியில் பிறந்திருக்கிறாரு. சுக்கரதசை 14 வருஷம் 4 மாதம் 21 நாள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் இன்றைக்கு அவருடைய ஜாதகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாதசை வரப்போகுது, செவ்வாதசை நான் ஒரு 1 மாதத்தில் வரப்போகுது. சந்திரதசை சூரிய பக்தி 27/4/2024 26/10/2024 இப்போ சந்திரதசை முடிய போகுது, செவ்வாதசை ஆரம்பிக்க போகுது. இவருடைய லக்னத்தும் 10 நிமிடத்தில் 10 மணி திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் 10 நிமிடம் முன்னாடி இவர் பிறந்திருந்தால் கடக லக்னம். நான் 2 கேள்வி தான் கேட்டேன், 2 கேள்வி, 2 கேள்வி தான். 10:40 இவருக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி வெளிநாட்டில் இருக்கிறார். 10:50 இருந்தால் என்ன கல்யாணம் ஆகலை, 2 இது ஃபஸ்ட்டு எடுத்தவனே தான் கேட்டேன். 10:40 இருந்தால்
கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி திருமண விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து இவர் வெளிநாட்டில் இருக்கிறார். 10-50 உண்மையிலேயே இவர் பிறந்திருந்தார், சிம்ம லக்னத்தில் இவர் பிறந்தார். 10-40 கடகம் லக்னம், 8-12 சுபத்து வந்து 8-12 சுபத்து எல்லாம் நிறைய இடங்களில் மேட்ச் பண்ணுவேன். இந்த இடத்துல ஒரு புதிய நுணுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லித்தரதுக்காக தான் இந்த வீடியோவை காட்டுறேன். 10-50 இவர் பிறந்திருந்தார்னா இவருக்கு என்ன திருமணமாகல, உள்ளூர்லேயே இருக்கிறார், சென்னை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளூர்லேயே இருக்கிறார். இதுதான் இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டேன். ஐயா திருமணமாகி பிரச்சனையாகி வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னா இவர் 10-50 பிறக்கலங்க, 10-40 பிறந்தார், டைமை மாற்றிக்கோங்க, கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். என்ன ஐயா பிரச்சனை? 8 சனி இருந்தால் கல்யாணம் ஆகி பிரச்சனை, சீக்கிரம் கல்யாணம் ஆகி பிரச்சனை. 8 சனி இருந்தால் கல்யாணம் ஆகி பிரச்சனை, 7 சனி இருந்தால் திருமணம் ஆகாமலேயே 30 வரைக்கும் கல்யாணம் ஆக விடாமல் பிரச்சனை. இதுதான் பாயிண்ட்டு. அதற்கப்புறம் 8-12 சுபத்துவம். கடக லக்னம் பண்ணவே 8 சனி வந்துருச்சு, 8 சனி இருந்தால் அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி வெளிநாட்டில் இருப்பார், 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில். சிம்ம லக்னமாக இருந்தால் 7 சனி, இன்னும் அவர் கல்யாணம் ஆகலை. 2 எது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இதை தான் கேட்டேன், ஃபஸ்ட்டில் எடுத்தவொடனே இதை தான் கேட்டேன். 10 நேரம் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. இப்போ இதில் பிரச்சனை இருக்குது, இவர் கடக லக்னமா சிம்ம லக்னமான்றது டவுட்டு, 2 கேள்வி நான் கேட்குறேன், நீ பதில் சொல். இதைத்தான் கேட்டேன். இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்க. பெரும்பாலும் எல்லா ஆன்லைன் கிளைண்ட்டும் அவங்க சம்மதத்தோடு தான் மேக்ஸிமம் வீடியோ போடுறோம். அதனால் அவங்களுக்கும் இது தெரியும். என்ன கேளுங்க குருஜி. கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி வெளிநாட்டில் இருக்கிறார், 1, அது 10-40 டைம். கல்யாணமே ஆகலை, உள்நாட்டிலே இருக்கிறாரு, கல்யாணத்துக்காக இப்போ பிரச்சனை பலன் கேட்க வந்திருக்கிறீங்க. இல்லை கல்யாணம் ஆகி வெளிநாட்டில் இருக்கிறார், கல்யாணத்தில் கடுமையான பிரச்சனைகள் இருக்குது, 10-40 பிறந்துட்டார், இதை கடக லக்னமாக மாற்றிக்கங்கன்ட்டேன். ஆக மாணவர்கள்ட்ட பின்பற்றாளர்கள் ஃபாலோயர் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஜோதிடர்களாக, பெரும்பாலும் ஒரு 10-20% ஜோதிடர்கள் தான் என்னுடைய ஃபாலோயராக இருப்பீங்க. பெரும்பாலும் என்னுடைய மாணவர்கள் மற்றும் பின்பற்றாளர்கள் எல்லாருக்குமே ஜோதிடத்தை இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கறனால பெண்கள் கூட, ஹவுஸ் ஒய்ஃப் சகோதரிகள் கூட உங்களுக்கு அருமையாக ஒரு ஜோதிட அமைப்புகள் இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்றதான் உண்மை. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 நுணுக்கமான ஒரு அமைப்பு, 8 சனி 7 சனி என்கின்ற அமைப்பையும் 8-12 சுபத்துவத்தையும் வச்சு இந்த 10 நேர வித்தியாசத்தை இப்போ மாற்றுறேன். சரி, இதற்கடுத்து இப்போது இன்னொரு ஜாதகம் வருகிறது. இப்போ இந்த இன்னொரு ஜாதகம், 19-7-1976 அதிகாலை 3 இப்போ இன்னொரு ஜாதகம் வந்துருச்சு. 19-7-1976 3:30 அதிகாலை, மிட் நைட்டில் பிறந்தவங்க எல்லா நேரமும் சந்தேகம் பண்ணோம், எல்லா நேரமும் தப்பு, பெரும்பாலும் தப்பு. அதுக்காக எல்லாரையும் குழந்தை எப்போ பிறக்குதுன்றத, இப்போ என்னுடைய மகன், என்னுடைய குழந்தை 1:22 மிட் நைட்டில் பிறந்தது, என்னுடைய ஆண் குழந்தை. நான் வார்டுக்கு வெளியிலே இருந்தேன், நான் ஜோசியன்னா டாக்டருக்குன்னு தெரியல. அந்த குழந்தைய வந்து 1:25 என் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்தாங்க, 1:22 நான் கரெக்டாக டைம், 1:22. அப்போ நான் ஒரு ஜோதிடன்றதுனால என்னுடைய குழந்தையுடைய நேரம் வந்து எனக்கு தெரிய, எனக்கு ஆர்வத்தின் காரணமாக நான் வந்து அதை இதாக இருக்கிறேன். எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லையே. திரையில் வருகின்ற ஜாதகத்தை பாருங்கள். 19-7-1976 அதிகாலை 3:00 AM ஜாஃப்னாவில் யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஜாதகம். இவர் கொடுத்த டைம் 4:30. இவர் கொடுத்த டைம் இப்போது உண்மையான ஜாதகம் வருது. இவர் கொடுத்த டைம் 4:30. இப்போ இவர் பாருங்கள், ரிஷப லக்னம், லக்னத்தில் குரு, 3 சூரியன் புதன் சுக்கிரன் சனி, 4 செவ்வாய், 6 ராகு, 11 சந்திரன், 12 கேது. இதுதான் இவங்க கொடுத்த நேரம், இவங்க கொடுத்த நேரம். ஆனால் இந்த இவர் கொடுத்த நேரம் 4:30. மிதன லக்னம்னு என்ன கொடுத்தார், மிதன லக்னத்தின் அடிப்படையில் மிதன லக்னம் 12 குருன்னு கொடுத்தார். அதிகாலை 4:30 பிறந்ததாக இவருடைய கணக்கு. இவருக்கு சிறு வயதிலே சுக்கரதசம் நடந்துருச்சு. இப்போ இவர் சொன்ன இவருடைய அமைப்புகளில் டக்குன்னு எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஜாஃப்னா விட்டு வெளியில் போயிருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, இன்னும் நான் இலங்கையிலே இருக்கிறேன், வெளிநாட்டிற்கு போகலை. புலம்பெயர்ந்த தமிழ் சகோதரர்கள் அவ்வளோ பேருடைய ஜாதகத்திலே என்னுடைய 8-12 சுபத்துவதியை நான் நிரூபிப்பேன். தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போனவங்களாக இருக்கட்டும், அல்லது இலங்கையிலிருந்து வெளியே போனவர்களாகட்டும், எல்லாருடைய ஜாதகத்திலும் 8:12 விதி, சுபத்துவ விதி மிகப்பெரிய அளவில், மிக துல்லியமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவு. இப்போ இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறார். இந்த இன்சூரன்ஸ் துறைன்றது எந்த லக்னமாக இருந்தாலும் இருப்பார், அதுக்கு தான் அந்த காரகத்துவங்களை சொன்னேன்.
ஏன்னா இன்சூரன்ஸ் துறைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய விருச்சிகம் இங்கே வலுவையாக இருக்கு. ஜாஃப்னாலே இருக்கிறார், இலங்கையிலே இருக்கிறார், அவருடைய பிறந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கிறார். இந்த யாழ்ப்பாணத்தில் நான் கொஞ்சம் ஒரு அதிகம் அறியப்பட்ட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொல்கிறார். அப்போ விருச்சிகம் வலுவாக இருக்கிறது, அதனால அவர் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறார். இதை பற்றின விதியை ஏற்கனவே நிறைய மாணவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். விருச்சிகம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால், அதில் அவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் மிதன லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அவருடைய தொழில் அமைப்புகள் மாறி இருக்காது. ஆனால் 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் மிதன லக்னத்துக்கு பிறந்திருந்தால் அவர் மிதன லக்னத்தின் 12 அதிபதியாகிய சுக்கரதசை. சுக்கரதசை இவருக்கு 20 ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒன்று, 21 கல்யாணம், 21 இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சுக்கரதசை சுயபுக்தியில், சுக்கரன் சீக்கிரமாக வந்ததுனால. சரி, 21 மிதன லக்னமாக இருந்தால் 7 12 மறைந்து அந்த நிலைமையில் இருக்கின்ற 7 பாவகத்திற்கு சுப தொடர்புகள் கிடைக்காத நிலைமையில் இவருக்கு சிறு வயதில் 21 சுக்கரனுடைய திசையில் கண்டிப்பாக கல்யாணம் நடந்திருக்காது. 8-12 சுபத்துவதி அப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் இவர் 4:30 பிறந்ததுன்றதுனா அவங்க டைம் தப்பாக இருக்கே அப்படின்னு சொன்னோடனே, இருக்கலாம் குருஜி இது அப்ராக்ஸிமெண்ட் தான், எனக்கே என் டைமில் சந்தேகம்ட்டார், எனக்கே என் டைமில் சந்தேகம். எங்கள் அம்மா வந்து ராத்திரியில் பிறந்தடா, அதாவது அந்த மாதிரி ஒரு தோராயமாக தான் சொல்கிறாங்க. நீ பிறக்கும்போது 12 மேலே இருக்கும், நீ பிறந்து கொஞ்ச நேரத்தில் பல பலன் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்ராக்ஸிமெண்ட்டாக தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, நீ பிறந்து கொஞ்ச நேரத்தில் பல பலன் முடிஞ்சிருச்சுன்ட்டு துல்லியமாக. ஏன்னா அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 48 1976 பிறந்திருக்கிறார். அப்போ இந்த ஜாதகத்திற்கு 3:30 போடும்போது ரிஷப லக்னம் இப்போது கொடுத்துருந்த அந்த மிதன லக்னமாக இருந்தால் 8:12 சுகத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு ஜாஃப்னா இருப்பு கண்டிப்பாக இருக்காது. இவரும் மற்றவர்களைப் போல வெளிநாட்டிற்கு போயிருப்பார், வெளிநாட்டில் செட்டிலே ஆயிருப்பார். இவர் இன்னும் நான் ஃப்ளைட்டே ஏறலை அப்படின்ட்டார், ஒரே வாரத்தில் நான் வெளிநாட்டுக்கே போனதில்லைன்ட்டார். ரெண்டாவது, 21 இந்த சகோதரருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி கல்யாணம் ஆச்சு? ரிஷப லக்னம்னா தான் 7 இடத்தை குருவாக இருக்கிறார். 7 அதிபதி அதிநட்பு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, 7 அதிபதி 7 கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு. ராசிக்கு 7 இடத்தையும் லக்னத்திற்கு 7 இடத்தையும் ரிஷப லக்னம்னா தான் சுபத்துவமாக தொடர்பு கொள்கிறார். இன்னொன்று, முதல் குழந்தை இவருக்கு ஆண் குழந்தை. மிதன லக்னக்காரங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை அப்படின்ற அமைப்பு 5 அமைப்பு செலவுல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இல்லையா. 21 காதல் திருமணம், 21 காதல் திருமணம் நடந்துருச்சு. ஜனவரி மாதம் 2001 ஆண் குழந்தையும் பிறந்துருச்சு. ஜனவரி மாதம் 2001 ஆண் குழந்தையும் பிறப்பு. மிதன லக்னமாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. ரிஷப லக்னமாக இருக்கவே அவர் வந்து உள்நாட்டிலேயே இருக்கிறார். 5 இடத்தின் அமைப்பில், அதாவது 5 இடத்தை குருபார்த்த அமைப்பிலையும், ராசிக்கு 7 இடம், லக்னத்திற்கு 7 இடத்தை, லக்னத்திற்கு 7 இடத்தை குருபார்த்த அமைப்புகளையும் காதல் திருமணம் 21 நடந்து இன்னி வரைக்கும் சந்தோஷமாக தம்பதிகள் இருக்கிறாங்க. ஆக 1 அப்படியே மாறுற அமைப்பை மாணவர்கள் யூகித்து அறியணும். 8-12 சுபத்துவ விதி, திருமணம் சீக்கிரம் ஆயிடுச்சு, 12 வந்து 7 அதிபதி 12 மறைகிறாருனாலே அங்கே ஒரு இக்கண்ணா இருக்கு. 7 அதிபதி 12 வீட்டில் மறைந்து விட்டார் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது ஒரு திருமண விஷயங்கள்ட தாமதமோ பிரச்சனைகளோ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிடலாம். வேத ஜோதிடத்தின் விதிகள் அவ்வளவு துல்லியமானவை, ஆனால் நம்ம தான் அதை கணிக்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நம்ம தான் நமக்கு ஏற்ற மாதிரி அதை வளைச்சிக்கிறோமே தவிர, என்றைக்கு விதிகளின் பார் நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்து விதிகளின்படி ஜோதிடத்தை நீங்கள் சொல்ல பலனை ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு உண்மையான பலனை சொல்லுகிறார் இந்த ஜோதிடர் என்கின்ற நிச்சய அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். ஆகவே 1 தாமதம், 1 முன்னாடியே பிறந்துட்டார், 3:30 பிறந்துட்டார் ரிஷப லக்னம். இதில் என்ன ஒன்றுன்னா, 60 பிறகு 50 பிறகு நீங்கள் லக்னத்தை மாற்றுறீங்க, இடையில அவங்க 100 ஜோசியத்தை பார்த்துருப்பாங்க. கொடுமை அது, மனசு ஏற்றுக்காது, மனசு ஏற்றுக்காது. 100 ஜோசியருக்கு மேலே பார்த்துருப்பாங்க இடையில. 30 ஒருத்தர் ஜோசியம் பார்க்குறார், 50 வரைக்கும் ஜோதிட நம்பிக்கை இல்லாத இருந்தால் 100 கம்மி. 100 ஜோசியருக்கு மேலே ஜோசியம் பார்த்துருப்பார். 100 ஜோதிடர்கள் அவருக்கு பலன் சொல்லியிருப்பாங்க, ஆனால் யாருமே லக்னத்தை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க, லக்னத்தை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அதைத்தான் கையில் கிடைக்கிற ஜாதகம்னு சொல்கிறேன், கையில் கொடுக்குற ஜாதகம். நீங்கள் தனித்துவமாக இருங்கள் என்று சொல்வதற்கான அர்த்தமே இதுதான். எல்லா நிலையிலையும் என்னுடைய மாணவர்கள் என்னைப் போலவே தனித்துவமாக இருக்க வேண்டும்.
அப்ப கையில கிடைக்கிற ஜாதகத்துக்கு 100 ஜோசியர் பழுச்சு சொல்லியிருப்பாங்க. இவரெல்லாம், குருஜி எனக்கு என்னுடைய பிறந்த நேரம் எனக்கு ஏதோ ஒரு டவுட்டு, அம்மா வந்து மிட் நைட்டு தான் சொல்கிறாங்களே தவிர எனக்கு டவுட்டு தான், ஆனால் இது வரைக்கும் ஒரு ஜோசியர் கூட லக்னத்தை சொல்லவே இல்லை குருஜி, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இந்த டைம், எனக்கு இந்த ஒருவேளை நான் ரிஷப் லக்னமாக இருப்பனோ அப்படிங்கிற டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னார். உண்மையை சொன்னேன், விதியின்படி யார் ஒருவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும், இவருக்கு 5 மிதுன லக்னக்காரர், 5 இடம் கெட்டு போயிருக்கிறது, தவிர 8-12 இடம் சுபத்துவம் இருக்குது, 7 அதிபதி 12 மறைஞ்சவர் எப்படி வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணார், அதுவும் காதல் திருமணம் 7 இடம் சுபத்துவமாக இல்லாத நிலைமையில் எப்படி நடந்தது என்கின்ற கேள்விகளை அப்படியே ஒரு ஜோதிடர் தன்னுடைய மனசுக்குள்ளேயே அனுப்பியிருந்தார்னா லக்னம் தப்புன்றதை கண்டிப்பாக இது பண்ணியிருப்பார். சரி, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3வது ஜாதகம். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ இன்னொரு ஜாதகம், இந்த ஜாதகத்தை இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஒரு குழந்தையோட ஜாதகம், இந்த ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த மேட்ரே இந்த ஜாதகத்துக்காக தான், 3வதாக இந்த வீடியோடைய நோக்கமே தான், ஒரு குழந்தையின் ஜாதகம். இப்படியும் கிளையண்ட் மாணவர்களுக்கு வருவாங்க, பின்பற்றாளர்களுக்கு இப்படியும் கிளையண்ட் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த இதை கொடுக்குறாங்க. 23/10/2004 20 பையன், ஆண் குழந்தை. 23/10/2024 சரி, இவங்க கொடுத்த டைம், நான் திருத்தின டைம் 7:20, இவங்க கொடுத்த டைம் 8:20, ரிஷப லக்னம். நான் இப்போ திரையில் காட்ட போகிறது மேஷ லக்னம், அப்போ தான் மாணவர்களுக்கு புரியும் அவங்க கொடுத்த டைம் ரிஷப லக்னம். ஏன் இப்படின்னு சொன்னால், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 23/10/2004 8:20 இரவு மதுரையில் பிறந்த ஜாதகம். 8:20 இரவு யுஎஸ்லேருந்து அமெரிக்காவிலேருந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்க ரிஷப லக்னம்னு கொடுக்குறாங்க. ரிஷப லக்னம் படி இப்போ இங்கே மேஷ லக்ன ஜாதகம் வந்துருச்சு, மேஷ லக்னத்தை நான் பார்த்து சொல்கிறேன். இந்த சைடு வேணால் நான் ரிஷப லக்னம் வேண்டாம், அது தேவையில்லை, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிப்படும். இங்கே இந்த ஜாதகத்தில் மேஷ லக்னம் போட்டிருக்கேன்னா, அவங்க கொடுத்தது எனக்கு ரிஷப லக்னம் 8:20 ஒரு மணி நேரம் டைம் பின்னாடி, மதுரையில் இரவில் கூட பிறக்கலை, நள்ளிரவில் கூட பிறக்கலை. பாருங்கள், மேஷ லக்னம், லக்னத்தில் ராகு, 4 சனி, 5 சுக்கிரன், 6 செவ்வாய் குரு, 7 சூரியன் புதன் கேது, 11 சந்திரன், பிறக்கும்போது ராகுதசை, பிறக்கும்போது ராகுதசை 12 வருஷம் 1 மாதம் 21 நாள். இப்போ இந்த பையனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது குருதசை, குருதசையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சுக்கரபுக்தி. 27/10/2024 வரப்போது இப்போ குருதசையில் கேது புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன படிப்பான், ஏது படிப்பான், சில பேர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்குன்னே வருவாங்க, ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்களா நம்ம என்ன சொல்கிறோமோ அது அதுதான் ஒரு ஜோதிடருக்கு ஒரு அழகும், அதுதான் அவங்க செக் பண்ணுறாங்களோ இல்லையோ. இந்த ஜாதகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளையும், தொழில் அமைப்புகள், படிப்பு அமைப்புகள், சமீபத்தில் நல்லா இருக்கிறீங்க நல்லா இல்லைன்றதை ஒரு ப்ரீஃபாக ஒரு 3-5 சுருக்கமாக சொல்கிறது தான் ஒரு ஜோதிடருக்கு அழகு. நான் அப்படி தான், இவங்க கொடுத்த ஜாதகம் ரிஷப லக்னத்தின் அடிப்படையில், இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு செவ்வாய் அதிக சுபத்துவமாகி மருத்துவம் உள்ள, ஏன்னா ரிஷப லக்னம் லக்னத்தை குருவாக்குது. இப்போ இங்கே மேஷ லக்னம் இருக்குது, அதை கவனத்தில் வச்சுக்காதீங்க. அவங்க கொடுத்த டைம் 8:20, 8:20 அமைப்பில் ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்தை குருபார்க்கிறார், லக்னத்தை குருபார்த்து எட்டாம் செவ்வாய் வந்து வலுத்திருக்கு, செவ்வாய் வலுத்து செவ்வாயின் துறைகள்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்புன்ற துறைகளில் லக்னாதிபதி 4 இடத்துல திக்பலத்தை அடைந்து கொடுத்த லக்னம் ரிஷப லக்னம். லக்னாதிபதி 4 இடத்துல திக்பலத்தை அடைந்து அங்கே ஒரு நிலையில் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில் வந்து உட்காந்து அருமையான யோக ஜாதகமாக செவ்வாயுடைய தசை அமைப்பில் நல்லா வலிமையாக இருக்கிறாரு அப்படி இப்படின்ட்டு கிட்டத்தட்ட 15 மேலே என்ன படிப்பார், ஏது படிப்பார், அப்படி படிப்பார், எப்படி இருப்பார், இந்த எப்படி இருப்பார், அப்படி இருப்பார் செக் பண்ணக்கூடிய நோக்கம், அதாவது என்னை பரிசோதிக்கின்ற நோக்கத்தில் அமெரிக்காவிலிருந்து பேசிய இந்த பெண்மை, இந்த குழந்தையுடைய தாய் அம்மா, என்ன குழந்தை எப்படி படிப்பார், ஏது படிப்பார், அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு 20 கழிச்சு இந்த அம்மா சொல்கிறாங்க, பையனுக்கு படிப்பே வரலங்க, பையனுக்கு படிப்பு வரலையா, லக்னம் தப்புண்ண, பையனுக்கு படிப்பே வரலங்க, படிப்பே மண்டையில் ஏற மாட்டேங்குதுங்க, பேச்சு சரியாக வரலங்க, பேச்சு கூட கொஞ்சம் சரியாக வரலங்க, பையனுக்கு படிக்கவே மாட்டேங்குது, எப்படி படிப்பு வருமா பேச்சு வருமா, ஏம்மா நீங்கள் கொடுக்குற ஜாதகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன விஷயம் கரெக்டாக சொல்லுங்க, இல்லை இன்னும் கூட அவன் சரியாக பேச மாட்டாங்க, 5 குழந்தை மாதிரி தான் பேசுவோம், ஆட்டிசம் குழந்தையான்னு கேட்டேன், ஆமாங்க, கேட்டதுக்கப்புறம் ஆமாங்க ஆர்டிசம் குழந்தைங்க, பிறந்த நேரம் தப்புமா, ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா பிடிச்ச ஒரே பிடிவாதம், இல்லைங்க 8:20 கன் டைம்,
திரையில தெரியாது நான் போட்டிருக்கிறது 7:20, 8:20 கன் டைம். எங்கள் மாமனார் மாமியார் வெளியிலே நின்னாங்க, அவங்க நின்னாங்க, இவங்க நின்று இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருவாங்கன்றதுக்காக நான் அந்த ஜாதகத்தை போடுறேன். அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, துல்லியமானது. ஏம்மா கடவுளே வந்து சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உண்மை இப்படி தான் நான் பேசுவேன், வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு தெரியுமா இல்லை, நான் வந்து ஒரு மாதிரியான அந்த மயக்க நிலைமையில் இருந்தேன். என் மாமனார் மாமியார்லாம் வெளியில் இருந்தாங்க, துல்லியம். உங்கள் புள்ள 7:20 பிறந்துட்டார், இப்போ இந்த திரையில் தெரிகின்ற ஜாதகத்தின்படி ஆட்டிசம் குழந்தை என்பதற்கான விளக்கங்கள். ரெண்டாவது எப்போ அமெரிக்கா போனீங்க? இந்த குழந்தை பிறந்த 2 வயசுலேயே அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிட்டோம். ரிஷப லக்னமாக இருந்தால் அந்த குழந்தை வெளிநாட்டிற்கு வர்றதுக்கு அவசியமே வாய்ப்பே இல்லை, மதுரையில் தான் இருந்திருக்கோம். மேஷ லக்னமாக இருந்தால் 12 இடம் சுபத்துவம், மேஷ லக்னமாக இருந்தால் லக்னத்தில் ராகு, லக்னத்தை சனி பார்த்து லக்னத்தில் ராகு இருக்கின்ற 12 வருஷம் பிறக்கும் போதே ராகுது சில பிறந்த ஆர்டிசம் குழந்தை. அம்மா கடவுள் இல்லை, டாக்டர் இல்லை, அவ்வளோ பேரும் கூடி வந்து நின்று என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன். உங்கள் குழந்தை பிறந்தது 7:20, 7:20 முன்னாடி பிறந்துச்சு. 1 மணி நேரம் உங்கள் குழந்தையோட இதில் தப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆர்கியூமெண்ட்டுக்கு பின்னாடி அந்த மாதிரி லேசாக அப்படியே இருக்கோம். என் மாமனார் வந்து அப்போ அப்படி சொன்னார், அப்படி இருக்கோம், டாக்டருங்க எழுதி கொடுத்தாங்க, அப்படி இப்படி அப்படி இப்படி இப்படியும் கிளையண்ட்டுங்க இருக்காங்கன்றதுக்காக. இதெல்லாம் ஜோதிடத்தை பொய் பொய்யாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தை, மேஷ லக்னத்தை அப்படியே ரிஷப லக்னமாக போட்டுருங்க, அற்புதமான ஜாதகம். ஆனால் வெளிநாட்டுக்கு போகாது, அற்புதமான ஜாதகம். லக்னத்தை செவ்வாய், லக்னத்தை குரு பார்க்குற லக்னாதிபதி பௌர்ணமிக்கு போய் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிற சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார், லக்னாதிபதி திக்பலத்தில் இருக்கிறார், லக்னாதிபதிக்கு சனி செவ்வாய் பார்வையே கிடையாது, லக்னத்திற்கு சுபர் பார்வை. எப்படி ஆர்டிசம் குழந்தை ஆகும்? ஒரு ஆர்டிசம் குழந்தைக்கு லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்படணுன்றது எத்தனை தடவை சொல்கிறேன், எத்தனை குழந்தைகள்கிட்ட நிரூபிக்கணும். என்கிட்டே ஆர்டிசம் குழந்தைகள் ஜாதகம் கிட்டத்தட்ட 100 ஜாதகங்கள் இருக்குது. 100 ஜாதகங்கள் ஏற்கனவே நம்ம ஜோதிடம் தேவரகசியம் குழந்தை அமைப்புகள் எல்லாத்திலையுமே போட்டிருக்கோம். இந்த குழந்தையின் ஜாதகத்திலையும் 1 மணி நேரம் முன்னாடி குழந்தை பிறந்துருச்சு. ஏதோ ஒரு இப்போ நான் அந்த பிரசவ சிக்கல்கள் அப்படி இப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தை கண்டிப்பாக மேசலக்கணும். ஆனால் 1/2 மணி நேரமாக ரிஷப லக்னத்திற்கான அத்தனை அமைப்புகளையும் கதகதையாக அந்தமாக கேட்டுட்டு குழந்தைக்கு படிப்பு சரியாக வரலங்க. இன்னும் படிப்பு சரியாக வரல, எல்லாம் அருமையாக இருக்குது, 4 பாவகம் வலுத்திருக்குது. புதன்லாம் அப்படி ஒன்றும் பெரிய பாவத்துவ அமைப்புகள் இல்லை, 4 பாவகம் வலுத்திருக்க. சூரியன் வந்து நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் பரிவர்த்தனை அமைப்புகளில் வலுவாக இருக்கிறார். படிப்பெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் பயாலஜி சம்மந்தப்பட்ட புதனில் இந்த சம்மந்தப்பட்ட படிப்பு மட்டும் தான் வராது, அதாவது கணிதம் சம்மந்தப்பட்ட படிப்புலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பயாலஜியில் உங்கள் பையன் கில்லடியாக இருப்போம்மா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை, ஸ்கூலுக்கே போகல, ஸ்கூலுக்கே வந்து சேர்க்க முடியல, ஸ்கூலே வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது, ஸ்பெஷல் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் போய்கிட்டு இருக்கான். நானாக தான் வாய் விட்டு அதையும் ஒரு 3 நிமிஷம் கழிச்சியம்மா இந்த குழந்தையா ஆர்டிசம் குழந்தையா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஆமாங்க ஆர்டிசம் குழந்தைன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். ஆக இந்த மாதிரியான அனுபவங்களும் கண்டிப்பாக ஒரு குழந்தை எந்த நேரத்தில் பிறந்திருக்கு, கையில் கிடைக்கிற இதுக்கு ஆர்டிசம் குழந்தை, இந்த ரிஷப லக்னத்தில் இருந்த குழந்தை பிறந்திருந்தால் ஆர்டிசத்திற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்குமோ, இல்லை எப்போ ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஜோதிடருக்கோ ஜோதிட மாணவருக்கோ சந்தேகம் வந்து விடுகிறதோ அந்த இடத்துல ஜோதிட கலையே பொய்த்து போய் விடுகிறோம். ஆகவே இந்த இடத்துல தாய் தந்தை செய்கின்ற தவறு பிறந்த நேர தவறு, தாய் தந்தை பிறந்த நேரத்தை குறித்து கொடுக்க சரியாக இல்லாமல் ஜோதிடரை செக் பண்ணணுன்ற நோக்கத்தில் நிறைய இப்படி வந்து இது அமெரிக்காவில் இருக்கிறதுக்கு எல்லா பாயிண்ட்டும் விதிகள் விதிகள் விதிகள், எல்லா பாயிண்ட்டும் எப்படி சரியாக வருகிறது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தில் இப்போ நான் காட்டியிருக்கிற மேஷலக்ன ஜாதகத்தில் அவங்க கொடுத்த டைம் 8:20, அப்புறம் ஃபைனல் நான் சொன்னேன், ஏமா 7:20 1 நிமிஷம் முன்னாடி பின்னாடி அந்த குழந்தை உங்கள் பையன் பறக்கலாமா, 7:20 முன்னாடி 10 நிமிஷமாக 1/2 நிமிஷமாக கூட பிறந்துட்டார், ஏதோ ஒரு பெரிய தப்பு உங்கள் குழந்தையோட பிறந்த நேரத்தில் இருக்குது, நீங்கள் மாமனார் வெளியில் இருந்தார், மச்சினர் வெளியில் இருந்தாருன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். இதெல்லாம் கடைசியில் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு அப்படி இப்படின்னு வந்தாங்க. சில பேர் எப்போவுமே லக்னத்தில் சனி வளர்த்தவர்கள் ஜோதிட பலனை, லக்னத்தோடு சனி வளர்த்து கும்ப லக்னமாகி மகர லக்னமாகி லக்னத்தில் சனி வளர்த்து லக்னத்தில் சனி பாபத்துவம் அடைஞ்சு லக்னத்தை பாபத்துவமாக சனி பார்க்கின்ற யாரும் ஜோசியத்தை நம்ப மாட்டாங்க, ஜோசியரை நம்ப மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஜோசியர்கிட்ட குறை சொல்லுவாங்க, இவங்க தான் ஜோசியரை செக் பண்ணணும்னு வருவாங்க. ஆக இந்த அமைப்பில் ஜோதிடத்தின் மாண்பை கருதி இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குழந்தை ஆர்டிசம் குழந்தை, 7:20 பிறந்துருச்சு, லக்னத்தை சனி பார்க்கிறார், லக்னத்தில் ஏற்கனவே சந்திரன் இது ராகு இருக்கிறார், ராகு திசையில் பிறந்திருக்கிறார், லக்னம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, நீச்சனுடைய பார்வை 6 அதிபதியுடைய பார்வை, அதாவது லக்னத்தோடு 4 நீச்ச அமைப்புகள் தொடர்பு கொள்வது பாருங்க, சனி
ஒரு மாதிரியான அமைப்புகளில் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்க, ராகு பத்தாம் இருப்பு இருக்க, ஆறாம் அதிபதி பார்க்க, சூரியன் நீச்சனாகி தொடர்பு கொள்ள, அத்தனை அமைப்புகள்லையும் லக்னம் சுத்தமாக கெட்டு போய் லக்னாதிபதி ஆறில் மறைந்தால, பொதுவாக லக்னாதிபதி ஆறு பன்னெண்டில் மறையிறது நல்லது என்னுவேன் பாபரானா, ஆனால் இங்கே பன்னெண்டில் மறையிறது தான் நல்லது. குருவின் வீட்டில் இங்கே குருவின் இணைவோடு இருப்பது உயிர் வாழ்வதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறதே தவிர இந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தை. ஆக ஒரு ஜாதகத்தை எப்படி வந்து பிறந்த நேரத்தை கணிக்கணும் திருத்தணும், எந்த நேரத்தில் எந்த நேரத்திலையும் பலன்கள் விதிகளின்படி சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது பலன்களின் மீது ஒரு மாதிரியான விதிகளின் மீது ஒரு மாதிரியான ஒரு நம்பிக்கை அமைப்புகளை நாம் வச்சிருக்கும் போது எப்படி வந்து ஜாதகமே பிறந்த நேரத்தின் அடிப்படையில் மாறும் என்பதற்கு ஒரு உதாரண ஜாதகமாக இந்த ஜாதகத்தை போட்டுடலாம். வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.